ரெண்டு தளத்தில் வீடுங்க கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் ஓப்பன் கிச்சனுங்க ரெண்டு பெட்ரூம்க்கு சென்டரில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன அளவில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோங்க வீடியோ முழுசும் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வணக்கம்ங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடங்க இடம் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வருதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு தளத்தில் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வச்சு ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே ஒரு பெட்ரூம்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம எடுத்த வீடுகளிலேயே எல்லா வீடுமே சிறந்த வீடு இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் என்ன தனி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மூணு பெட்ரூம் ஒரே அளவில் வச்சுருக்குறாங்க மூணு பெட்ரூம் ஒரே அளவில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறைக்கும் தனி முக்கியத்துவம் கொடுத்து இவங்க வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்க ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஓப்பன் கிச்சன்லேருந்து காலை காலை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விருந்தாளி வந்துருக்காங்கன்னா அவங்க அங்க அவங்க வந்து அவங்க மானிட் பண்ற மாதிரி சூப்பரா வீட்டை வடிவமைச்சிருக்கிறாங்க கொஞ்சம் வீடியோ பெருசா இருக்கு ஏன்னா மேல் மேல்தலம்னு சொல்லிட்டு வீடியோ முழுசும் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்ல என்ன ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்காங்க கீழே எவ்வளோ வருது அளவு மேலே எவ்வளவு வருது போட்டிக்கா எவ்வளவு வருது அப்படிங்கறத முழு விளக்க வீடியோ தானுங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா ம வர்றேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் கிளிக் பண்ணிருங்க வீடு கட்டுறதுன்னு ஆகி போச்சு தலைமுறைக்கு ஒரு மட்டும் அதை வந்து இந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டும் போதுதான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கனவு இல்ல நிஜமில்லமாக மிக குறிப்பா அந்த வீடு அதான் நம்ம அடிக்கடி எல்லா வீட்டாலும் சொல்றதா ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமானது ஜன்னல் நல்லா காற்றோட்டம் வெளிச்சம் லைட் போடாமையே உள்ள வெளிச்சம் வரணும் ஃபேன் போடாமையே நல்லா காத்தடிக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடுல காலில் பிரம்மாண்டமான ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது என்ன அளவுன்னு சொல்லி பாத்திரலாம் இப்ப வீட்டை பாத்திரவாங்க வீட்டுக்கு லைட்டிங் ஒர்க் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வீடியோ முடிவில் தனியாக ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டுக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசும் பாருங்கள் நிச்சயம் அது வந்து பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடு கட்டுறதுக்கான சுற்றி இடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க முன்னாடி போட்டிக்கோ ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீட்டோட கீழ்த்தளம் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வருதுங்க போட்டிக்கோ இல்லாமல் போட்டிக்கோ நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மேல்தலத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு வருதுன்னு சொல்கிறாங்க வீடு கிழக்கு மின்னாங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த கதை வந்து தெக்கு மின்னாக இருக்குதுங்க வீட்டோட தலைவாசல் வந்து கிழக்கு மீனாக கொடுத்துருக்குறாங்க போட்டிக்கு ஒன்று வந்து வெளியே வரது வந்து தெற்க வர மாதிரி இருக்குதுங்க அதாவது நம்ம புள்ள ஓனோம்னா தெற்கு இருந்து வடக்கு வர மாதிரி வீடு வந்து கிழக்கு மின்னா கிழக்கு வாசல் வீடுங்க போட்டிக்கு ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓடுங்க ரெண்டு லேயராக ஓடு கொடுத்துருக்குறாங்க கீழ்த்தலம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க கீழ்த்தலை சுற்றியுமே காமௌண்ட் ஷுவர் இருக்குதுங்க ஏன்னா ஒரு வீடுன்னு கட்டினா எல்லாருமே கம்பல்சரி காம்பவுண்ட் ஷவர் கொடுக்க நினைப்பாங்க ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் ஷிவரும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் காம்பவுன் ஷோர் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கோ கிழவர்த் சைடு வீடு கிழக்கு பண்ணாங்க கிழக்கு முன்னா இருக்கிற காமௌண்ட் ஸ்டோர் வந்து போட்டிக்கோ பேஸ் பண்ணி வந்துடுதுங்க அப்புறம் சுற்றியுமே வந்து உங்களுக்கு காம்பௌண்ட் ஸ்டோர் வந்துடுதுங்க உங்களுக்கு போட்டிக்கோ நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல நீள அகலங்க போட்டிக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் பார்த்துருக்குறோம் உங்களா கிழவரத்து சைடு வந்து ஓப்பனாகவே விட்டுருக்காங்க நல்லா காற்றோட்டம் நல்ல வெளிச்சுங்க இப்போ கிழக்கு முன்னாடி இருக்கிற தலைவாசல் வழியாக தான் நம்ம உள்ளே போகிறேங்க தலைவாசல் வந்து பர்மா தேக்கில் கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பட்ஜெட் சொன்னாங்க இந்த பட்ஜெட்டுக்கு சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது நிச்சயப்படி ஒரு வீடு கட்டப்பிடிக்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தளத்தில் அது கீழே ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே ஒரே அளவு திரும்ப மேலே ஒரு பெட்ரூமு அதுவும் அதே அளவு மூணு பெட்ரூம் ஒரே அளவில் வருதுங்க கீழே ரெண்டு பெட்ரூமுக்கு சென்ட்ரலில் ஸ்டெப் சுவிட்ச் கட்டியிருக்கிறாங்க சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் கனவு இல்லமும் நிஜமில்லமாகும் நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இது போன்ற பல வீடியோக்கள் இருக்குது ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் போய் பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டை பார்க்கும்போது என்னென்ன நம்ம பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது என்ன மாதிரி வந்து கதவை அமைக்கலாம் என்ன மாதிரி ஜன்னல் அமைக்கலாம் ஜன்னலோட அளவு என்ன ஹாலோட அளவு என்ன அப்படின்னு நமக்கு நல்லா ஒரு ஐடியா கிடைக்குங்க அதான் நம்ம தொடர்ந்து வீடு கட்டணங்கள் நேரடியாக சந்தித்து அவங்க அனுபவங்களை மட்டுமே நம்ம சேகரித்து பதிவு பண்ணிக்கிட்டு வர்றங்க இவங்க பாருங்கள் ஹாலை வந்து எவ்வளோ சிறப்பாக ஓடி இந்த ஜன்னலோட அளவு பத்துக்கு எட்டுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் சிறப்பாக சொல்லுவணுங்க எப்போவுமே எப்பவுமே ஒரு வீடுனா காற்றோட்டம் வெளிச்சம் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஜன்னல் ரொம்ப முக்கியம்னு அவங்க இது அதே முறையில் வந்து இவங்க ஜன்னலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹாலேயே பெரிய ஜன்னலாக பத்து கெட்டு சிறப்பாக கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத டிவி யூனிட்டுங்க இந்த இடத்துல நம்ம செப்ரேட்டாக நமக்கு தேவையான அளவில் வந்து டிவி வச்சுக்கலாங்க இன்டீரியர் ஒர்க்கு பிரமோதமாக பண்ணியிருக்காங்க ஹால் ஆரம்பித்து கிச்சனு பெட்ரூமு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆமாங்க ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க சூப்பராக இருக்குதுங்க ஹாலில் இருந்து அப்படியே அந்த பக்கம் கிச்சன் ஓப்பன் கிச்சனுங்க அதான் தெரியுது பார்த்தீங்களா கிச்சன் கிச்சனுக்கு முன்னாடி டைனிங் டைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து நல்லா பெரிய லென்த்தாக இருக்கும் நல்ல நீளமாக இருக்கும் ஓப்பன் கிச்சன் அவங்க வந்து ஹாலிருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தெரியுது அந்த பூஜை அறை கபோல் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறுங்க பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு சோஃபா போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபாவில் வந்து நம்ம வந்து கிச்சனை பார்க்க முடியும் கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எங்கள் ஹாலில் இருக்கிற விருந்தாளிகள் வந்து உபசரிக்கிறதுக்கு எது வருங்க இப்போ நான் வந்து முன்னாடி இது வந்து டைனிங் டைனிங் வந்து ஒரு லென்த்தாக கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்து பத்துக்கு இருபதாக கொடுத்துட்டாங்க ஸ்டெப்ஸ் வருதுங்க லென்த்து அந்த பக்க சைஸ் ஸ்டெப்ஸ் வருதுங்க லென்த்தாக கொடுத்துட்டாங்க நல்லா காற்றோட்டை வெளிச்சோங்க முக்கியமாக நிறையா சுவர்களை குறைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த டைனிங்லேயும் ஒரு ஜன்னல் வந்துடுதுங்க ஒரு ஜன்னல் வந்துடுதுங்க ஓப்பன் கிச்சனுங்க பத்துக்கு பத்துங்க கீழே கபோர்டுறக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க தெக்கு ஒரு ஜன்னல் வந்துடுதுங்க அதே மாதிரி கிழக்கு ஒரு ஜன்னலுங்க ஏன்னா கிச்சனுக்கு வந்து கம்பல்சரி ரெண்டு ஜன்னல் வச்சு தான் எல்லோரும் காட்டுறாங்க காற்று ஓட்டம் நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஏன்னா உங்களுக்கு கப்புன்னு இருந்ததுன்னா கிச்சனில் வைக்கிறார நிற்க இல்லைங்களா அதனால் ஜன்னல் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெண்டு ஜன்னல் வச்சிடறாங்க அது வந்து கிச்சனோட அளவு எவ்வளோவாக இருந்தாலும் கூட குறைஞ்ச ரெண்டு ஜன்னல் வச்சிடறாங்க ஜன்னலோட அளவு கொஞ்சம் மின்னப்பின்னு இருந்தாலும் சிறுசோ பெருசாக இருந்தாலும் ரெண்டு ஜன்னல் கம்பல்சரி வச்சிடறாங்க எல்லாமே கபோர்டு ஒர்க் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஹீரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு அளவு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க எல்லா எல்லாரத்தோட அனுபவங்களும் ஒட்டு மொத்தமாக நம்ம சேகரித்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் வைங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம பதிவிடற ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறக்கு சௌரியமாக இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே ஹால் ஆகட்டுங்க எல்லா இடத்துக்குமே நல்லா கலர்ஃபுல்லான டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க சமையல் அறையினாவே கம்பல்சரி ஸ்டோர் ரூம் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே நம்ம என்ன தான் கபோர்டு அமைச்சாலும் கூட என்ன தான் கபோர்டு அமைச்சு இந்த மாதிரி கபோர்டுகள் நம்ம பொருள் வைச்சாலும் கூட ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்கும்போது தான் நமக்கு தேவையான அரிசி பருப்பு புளி இந்த மாதிரி ஒரு மூட்டையில் வைக்கக்கூடிய பொருளாக ஸ்டோர் ரூமில் வைக்க முடியுது ஸ்டோர் ரூம் வந்து கம்பல்சரி வேணும் நிறையா பெண்கள் நம்ம போய் வீடு எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து ஏதோ ஒரு அளவில் நமக்கு இருக்கிற இடத்த அதாவது சமையல் அறையை கரெக்டாக வச்சு அதுக்குள்ள சின்ன ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் வேணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா பொருள் முன்னாடி என்ன தான் நம்ம கவோடு அனுப்பிச்சி போனால் கொஞ்சம் கஞ்ச கஜென்ட் இருக்கும் ஸ்டோர் ரூம் வந்தால் ஸ்டோர் ரூமுக்கு வச்சுக்கலாம் வெங்காயம் அந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க வந்து இருக்கிற இடத்த கனகச்சமாக பயன்படுத்தி அழகான ஒரு ஸ்டோர் ரூம் அமைச்சிருக்கிறாங்க எவ்வளோ ரூபா செலவழி நம்ம வீடு கட்டினாலும் கூட இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது வீடு அழகு இன்னும் கொஞ்சம் மெருகே இருக்குதுங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துக்குமே அதே மாதிரி கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்குதுங்க நம்ம போடுற டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே கலர் கலர் வந்து கொடுக்கறது ஒரு பொருளுக்கு இன்னொரு ஒரு கதவுக்கு இன்னொரு கதவுக்கு ஒரு ஜன்னலுக்கு இன்னொரு ஜன்னலுக்கு கதவுக்கு அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இவங்க எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு பொருத்தமான ஒரு பெயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை அறைங்க பூஜை இறங்குது நம்ம கிச்சன் வந்து வெளியே வந்தது பூஜை அறைங்க பூஜை அறைக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு கபோர்டு மாதிரி விட்ருக்காங்க இவங்க வீட்டு குழந்தைகள் வந்து குழந்தை வந்து பல போட்டிகளில் ஜெயித்து வெற்றி வெற்றி வகை சூடி வாங்கிட்டு வந்த கப்பெல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க நிச்சயம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கபோர்டு அமைச்சு இந்த மாதிரி எல்லாம் அப்படி பார்வை கேட்கணுங்க தினம் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நாமளும் அடுத்தடுத்து புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் நிறையா பரிசுகள் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் வருங்க இந்த பரிசு பொருளை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ஒரு உத்வேகம் வருங்க இது ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏறி போனால் மேலே மேலே போனதே ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் தான் அப்படியே வெளியே போகிற மாதிரி வெளியே போனால் பால்கனிங்க இப்போ நம்ம அதான் முதலே சொன்ன மாதிரி தாங்க மூணு பெட்ரூமுமே ஒரே அளவுங்க பத்துக்கு பதினாறுங்க கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட் மூணு பெட்ரூமுமே ஒரே அளவுங்க பத்துக்கு பதினாறுங்க பத்துக்கு பதினாறுங்க இப்போ நம்ம இந்த பெட்ரூம் பார்த்தலாங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாங்க மூணு பெட்ரூம்லேயுமே அட்டேச் பாத்ரூமுங்க அது இல்லாமல் வீட்டுக்கு வெளி சைடு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியே போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வர மாதிரி வெளிலையுமே இருக்குதுங்க நம்ம அதை மாதிரி பார்க்கலாங்க மூணு பெட்ரூம்மே மூணு பெட்ரூமுக்கு அட்டேச் பாத்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமோட அளவு பத்துக்கு பதினாறுங்க இதுலேயே அப்படித்தாங்க எல்லா ஒர்க்குமே வந்து இன்டீரியல் ஒர்க் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கதவு வந்து யூபிவிசிங்க பார்த்தா மரக்கதவு மாதிரியே இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் மரக்கதவுன்னு தான் நினச்சிருங்க ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து யூபிவிசி தான் கொடுக்குறாங்க நான் கேட்டேன் ஆமாண்ணாங்க ஆனால் கதவு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து வர கதவுமா இருந்துங்க பெயிண்டிங்கு தான் காரணங்க அட்டேச் பாத்ரூம்ங்க இந்த பாத்ரூமோட அளவு வந்து எட்டுக்கு நாலரை வருதுன்னு சொன்னாங்க நம்ம போய் நிறையா வீடுகள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறங்க ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைல்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராக தான் இருக்குங்க ஒன்று ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் இவங்களுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க லைட்டிங் ஆகட்டுங்க பெயிண்டிங்கு அந்த ஜன்னல் விட்டுருக்கிறதாகட்டுங்க எல்லா இடமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் தான் சொன்ன மாதிரிங்க அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா உள்ள வந்து நான் யூபிவிசிங்க மறக்காத மாதிரியே பெயிண்ட் பண்ணி ஜம்முன்னு வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்க அந்த கதவுங்க பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு மறக்காத மாதிரியே இருக்குதுங்க இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு ஜன்னலுங்க தெக்குமின்னா ஒரு ஜன்னலு மேற்கு மின்னா ஒரு ஜன்னலுங்க இப்போ இந்த பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்ரூமுங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு சென்ட்ரலில் ஸ்டெப்ஸுங்க நம்ம அடுத்து இந்த பெட்ரூமுங்க அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் மூணு பெட்ரூம் ஒரே அளவுங்கிற மாதிரி அளவுங்க பத்துக்கு பதினாறுங்க அந்த இதை பார்த்துட்டு நம்ம மேலே போய் அந்த பெட்ரூம் பார்த்துக்கலாங்க இதில் எல்லாமே உள்ளே கபோர்டு வச்சுருக்காங்க கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அட்டேச் பாத்ரூமுங்க இந்த அட்டேச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு நாலுங்க டைல்ஸ் அப்படித்தாங்க ஒவ்வொரு பாத்ரூமுக்கு இருக்கக்கூடிய டைல்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க எல்லா டைல்ஸுமே சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த பெட்ரூமுக்கு ஒரு ஜன்னல் வருதுங்க இந்த ஜன்னல் வந்து வடக்கு இருக்குதுங்க வடக்குமுன்னா பெரிய ஜனலாக கொடுத்துட்டாங்க நல்லா காற்றோட்டம் நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க மேலே முதல் தளத்தில் போய் பெட்ரூம் பார்த்துட்டுங்க அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குதுங்க பால்கனி அதுக்கு மேலே ஒரு தளத்தில் வந்து தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க அதை பார்க்கலாம் வாங்க இப்போ எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து ஸ்டெப்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் ஏறி வந்து இந்த இடத்துல திரும்புகிற பாயிண்ட் ஒன்று இருக்குங்க அந்த இடத்துல வந்து கம்பல்சரி ஜன்னல் வேணுங்க இது வந்து மேக்கு மேனாக இருக்குதுங்க இந்த ஜன்னல் இப்போ நம்ம பார்த்த ஜன்னல் வந்து மேற்கு மேனாக இருக்குது அந்த ஜன்னல் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு காட்டோட்டும் நல்ல வெளிச்சம் வருங்க இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வாரவழிச்சு ஹால் வரைக்கும் அடிக்குங்க மேலே வர்றேங்க மேலே வந்தது நேர் ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னால் பால்கனிங்க வெளியே மேலே வந்து பெட்ரூமுங்க இது பெட்ரூமுக்கு முன்னாடியே ஒரு ஜன்னலுங்க மேலே ஏறி வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம் பக்கத்தில் இந்த பால்கனிக்கு போகிற மாதிரி டோர் இருக்குதுங்க ரெண்டு டோருங்க இந்த மாதிரி ஆனால் ரெண்டு டோர் கொடுக்குறது ரொம்ப அவசியமானது ஏன்னா நமக்கு மேலே வந்து ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியங்க இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்தோம்னா வெளியே பால்கனிங்க ஜம்முன்னு நல்லா காற்றோட்டம் நல்லா வெளிச்சமாக ஓப்பனாக பால்கினுங்க இந்த பெட்ரூமை போய் பார்த்துட்டு வந்து அதை வெளியே போய் பார்க்கலாங்க இந்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இந்த பெட்ரூமோட அளவு அதே தானுங்க பத்துக்கு பதினாறு மூணு பெட்ரூமே பத்துக்கு பதினாறுங்க இதுலேயும் ஒரு அட்டேஜ் பாத்ரூமுங்க பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா கீழே ஹால் மேலே இந்த பெட்ரூம் வரைக்கும் நல்லா வெளிச்சம் நல்லா காற்றோட்டத்துக்கு கொடுங்க முக்கியமாக ஸ்டெப்ஸில் மேலேறிவா அந்த இடத்துல ஒரு ஜன்னல் தேவைப்படுதுங்க ஆளுங்க ரெண்டு ஜன்னலுங்க தெற்கு மீனா ஒரு ஜன்னலுங்க மேற்கு மீனா ஒரு ஜன்னலுங்க வீடு கட்டும்போது முதல்ல நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோணுங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட வீடு மட்டும் தனியாக வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க முன்னாடி ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த போட்டிக்கு வருதுங்க இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்தை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே நம்ம வீடு கொண்டு போது எத்தனை பெட்ரூம் வைக்கலாம் ஹால் இப்படி வைக்கலாம் கிச்சன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சரியான திட்டமிடல் திட்டமிட்டு வீடு கட்டுற மா வீடு கட்டுறக்க ஆரம்பிக்கும்போது நிச்சயம் நாம் நினைக்கிற மாதிரியே ஒரு வீடு வந்து ஃபினிஷிங் கொடுக்குங்க நம்ம கொடுக்க அந்த மாதிரி தான் இவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க நிறையா வீடியோக்கள் பாருங்கள் வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கும்போது நான் எது எது ஆரம்பிக்கும் போது எதை பண்ணும்போது அது சார்ந்து நம்ம விஷயங்கள் நிறையா பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஐடியா வருங்க வீடு இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம் இப்படிலாம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு என்ன நமக்கு வருங்க ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கும்போது தான் தடவொழின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டை அந்த வீட்டை பார்த்தோம் இந்த வீட்டை பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க பார்க்கும்போதுங்க நீங்களும் தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்களும் இந்த மாதிரி பெருசாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு குறை குறையாமல் ரெண்டு தளத்தில் வீடு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க ஏன்னா நல்லா எல்லாருமே பா காமிச்சு அதோடய பர்டிகுலர் அதோட அளவுகள் சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க ஒரு நல்ல பார்த்து ஒரு திருப்தியும் வரும் அதனால் நீங்கள் வந்து வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசும் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வீடு கட்டுறது ஆகி போச்சுருங்களவா அந்த மாதிரி பொறுமையாக ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் கூட ஒரு வீடியோவை பார்க்கலங்க ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க தேவைப்படும் போது எடுத்து எடுத்து எந்தெந்த வீடியோன்னு ஒரு பார்த்து வச்சுக்கணும் அந்த வீடியோவை தொடர்ந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே வீடு கட்டும்போது ஒரு பால்கனி எதிர்பார்ப்பாங்க அருமையான ஒரு பால்கனிங்க குழந்தை ஓடி ஆடி விளையாடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா துணிக்காய்போடு வந்து மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடங்க நல்ல இடம் நல்ல விலாசமாக இருக்குதுங்க இது நம்ம பார்த்திங்கன்னா ஓடுங்க அந்த போட்டிக்கு ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வர்ற மேல் மேல் பகுதி ஓடுங்குது எல்லாத்துக்குமே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பெயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி எல்லாமே நகரங்கள் பெருநகரங்கள் எல்லோரும் எல்லாருமே பெண்கள் பெரும்பாலான பெண்கள் வந்து தோட்டம் ரொம்ப விரும்பி செய்கிறாங்க நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே விளைய வச்சுக்கிறதுங்க இந்த மாதிரி இடம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடங்க துணி துவைக்கிற கல் மேலேயே கொண்டாந்துருக்குறாங்க ஸ்டெப்ஸுங்க இங்கேருந்து மேலே போனீங்கன்னா ஒரு சுமார் ஒரு நாலாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி தனி டைம் கொடுத்துருக்குறாங்க கட்டியிருக்கிறாங்க நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க சுற்றி அது சுற்றி காம்பவுண்டு வருதுங்க இங்கே ஸ்டீலில் பல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஏறுறதுக்கு வாங்க அப்படியே மெதுவாக மேலே ஏறி பார்க்கலாங்க வீடு ஃபுல்லாக கட்டி முடிக்கும்போது அனைத்து செலவும் வந்து சுமார் முப்பத்தி அஞ்சு லட்சம் வந்துன்னு சொன்னாங்க சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது நிச்சயம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்தில் மூணு பெட்ரூம் வச்சு ரெண்டு தளத்தில் இப்படியான ஒரு வீட்டை நிச்சயம் கட்டலாங்க இது ரெண்டு தளத்தில் அப்படிங்கிறது மூணாவது ஒரு தளம் மேலே மலங்கவா தனி தான்ட்டேன் மூணு தளம்னே சொல்லலாங்க சிறப்பாக வடிவமைச்சு அழகாக கட்டியிருக்கிறாங்க இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் கீழே ஒரு சின்ன அறை மாதிரி இருக்குதுங்க நம்ம இந்த வேஸ்ட்டு பொருள்லாம் கூட கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாங்க அதான் முதல்ல சொன்ன மாதிரி தானாங்க எல்லா இடத்தையுமே கனகச்சிதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இது காரணம் சரியான திட்டமிடுதலுங்க வீடு கட்டுறதுக்கு சரியான திட்டமிடுதல் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் கனவை இல்லம் நிஜமில்லமாகுங்க வெளியே நான் முதலே சொன்ன மாதிரி இருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனில் இருக்குதுங்க அதனால் நல்லா வெளிச்சம் காட்டோட்டங்க உள்ள இன்டீரியல் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது நைட் எஃபெக்டில் லைட்டோட பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்குதுங்க வீட்டுக்கு சுற்றி காம்பவுண்டுங்க இப்போ நம்ம நேர் போட்டி கொள்ளுன்னு வந்ததே இந்த இடத்துல உள்ளே போகிறாங்க போட்டி வந்தே போகிறோம் சுற்றி காம்பவுண்ட்ஸ் வருங்க இந்த பக்கம் வெளியில் வந்து நமக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் வருதுங்க வெளி பாத்ரூம் இந்த இடத்துல வருதுங்க வீட்டுக்கு நம்ம நகரத்தில் கட்டினாலும் சரி கிராமப்புறத்தில் கட்டினாலும் சரி காம்பவுண்டு சுற்று சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு நல்ல பாதுகாப்பும் கூடங்க ஒரு வீடு வந்து அந்த அமைப்புக்குள்ளேயே வந்துடுங்க சுவர் கட்டும்போது நல்லா ஜம்முன்னு கட்டியிருக்காங்க வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நம்ம இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சிங்க வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வீட்டோடய அமைப்பு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் இருந்தாலும் கூட பரவாயில்ல அந்த இடத்துல ரெண்டு தளத்தில் நம்ம வந்து வீடு கட்டணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ரெண்டு தளத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்பும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க வீடு இப்போ இரவு நேரத்தில் எடுத்ததுங்க ஒரு வீடு பார்த்தீங்கன்னா லைட்டிங்னால சிறப்பாக செட் பண்ணியிருக்காங்க அப்படியே தக தக தகனு மின்னுதுங்க என்ன தான் நம்ம கனவை இல்லாத வந்து நம்ம கட்டி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்க்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இரவு நேரங்களில் இப்படி லைட் ஏரியா பார்க்கும்போது பெரிய ஒரு தாங்க சூப்பராக இருக்குங்க வீட்டை சுற்றியுமே எல்லா இடத்துலையுமே அந்த இபி பாயிண்ட் கொடுத்து உங்களுக்கு நல்லா லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க ஜம்முன்னு இருக்குதுங்க இரவு நேரத்தில் பார்க்கும்போது ஏன்னா ஃபுல்லாக ஒரு வீடியோ நம்ம நிறையா வீடுகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பகல் நேரத்தில் தான் நம்ம எடுத்து போடுறோம் சரி இரவு நேரங்களில் லைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்க சூப்பராக இருந்தது சரி இதே ஒரு கிளிப்பிங்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சேர்த்திருக்கேங்க நம்மளுடைய மட்டும் ஒரு சேனலில் ஈரோடு நந்தாஸ் வீலாகனு ஒரு சேனல் இருக்குங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஈரோடு நந்தாஸ் வீலாகுன்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உள்பட பொழுதுபோக்கு நிகழ்வு நிறையா பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் பதிவு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வருங்க ரெண்டு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரீயாக முதல்ல எடுத்து சேனல் பாருங்க நோட்டிஃபிகேஷன் அதை வந்துக்கானு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன செயல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்குங்க லைட் நம்ம எப்படி வந்து அந்த போட்டிக்குள் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்குறேங்க ஒரு ரெண்டு மூணு மெத்தடாக வந்து சுவிட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டாக மாறுதுங்க ஒயிட்டு எல்லோ அப்படின்னு சொல்லி மாறுதுங்க இன்றைக்கி ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துச்சுங்க லைட்டில் வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துச்சு நமக்கு விருப்பமானதை நம்ம வந்து செட் பண்ணலாங்க இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு ஊட்டை வந்து நம்ம வந்து அலங்கரிக்கலாங்க வீடு கட்டினதுக்கப்புறம் இன்டீரியரில் இன்ச்சு பை இன்ச்சாக வந்து அலங்கரிக்கலாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அந்தளவுக்கு வந்து இன்டீரியல் டெக்கரேஷனாக வளர்ந்துருச்சுங்க இப்போ நம்ம நைட்டில் பார்க்குறதுக்கும் பகல் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ விடவே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இப்போ நைட் எஃபெக்ட் நைட்டில் எடுத்ததுங்க பகல் மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு லைட்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நைட் நைட் லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிலை நூறுரூபா உழுவா இருக்கிற மாதிரி தான் உள்ளே ஹாலிலாக பிட் பண்ணியிருக்காங்க இது மேலே வந்து போட்டிக்கோங்க போட்டிக்கொள்ளப்படுத்தாங்க லைட் இருக்கேன் இரவு நேரங்களில் குழந்தைகள் விளையாண்டா கூட ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்குது நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க தொடர்ந்து இது போன்ற நல்ல பதிவுகளை நம்ம ஹீரோ நந்தா ஸ்டான்ஸில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் போய் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு அளவில் இருக்குது நிச்சயம் வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் வந்து உதவிகரமாக இருக்குது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வீடு கட்டோம்னா மறக்காம நம்ம சேனலில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு ஒரு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நல்லதொரு சதிப்புகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க